சின் சாப்டர் ஒன் படத்துலேருந்து நாளைக்கு ட்ரைலர் வருவாங்க சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொமோ விட்டுருக்கான்னு சொல்லுவாங்க. அருண் விஜய் இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயினாக வருத்தவங்க பண்ணியிருக்காங்க புதுமுகம். இதே மாதிரி நிறையா படத்தில் அவங்க நடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. அருண் விஜய் ஒரு ரொம்ப கோபமாக வில்லனை போட்டு கழுத்து நசுக்கிற மாதிரி தூக்கி அட்டிக்கிற மாதிரிலாம் வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன ஒரு கிளிம்பிங் வீடியோ தான் விட்டுருக்காங்க. அதாவது அன்லாக் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட இது பண்ணி விட்டுருக்காங்க. அது ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் நடந்து வராங்க. வெளிநாட்டில் தான் அந்த படம் எடுத்திருப்பாங்க போல். இந்த ட்ரைலர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் மென்ஷன் பண்ணவுடனே அடுத்த சீன்லேயே ஒருத்தவங்க எமி ஜாக்சன் நினைக்கிறேன், அவங்க வந்து அடித்து பறக்க விட்டுருக்காங்க. ஒவ்வொரு ஆளுங்களா அடித்து பறக்க விட்றாங்கன்னா சாதா அடி இல்லை, பயங்கரமான ஒரு அடி பறக்க விட்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம அருண் விஜய் அவங்க அடிச்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. டுமாரோன்னு போட்டு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லுவாங்க. வேறு லெவலில் எஃபெக்ட் வந்திருக்குது. அப்போ அருண் விஜய் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்பீடாக ஒரு இதில் ஓடி வந்துட்டுருக்காங்க ஜெயிலுக்குள்ளேருந்து. அதை எமி ஜாக்சன் அவங்கள வந்து காப்பாற்ற வராங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் குட்டி குழந்த வந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஏற்கனவே. அந்த குட்டி குழந்த வந்து ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மிஷின்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ட்ரைலர் போட்டு இது பண்ணுறாங்க. எமி ஜாக்சன் அடிப்பாங்கன்னு சொன்ன பாருங்க. அந்த சீன்லாம் பார்க்கும்போது உண்மையாக அந்த கிளிப்பிங் வீடியோவில் என்னடா படத்தில் சம்பவம் பண்ணி வச்சுருக்காங்க அந்தளவு தான் நம்ம கேட்க தோணுது. பயங்கரமான சம்பவம் நாளைக்கு இருக்குது. நாளைக்கு ட்ரைலர் விட போகிறாங்க, எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இது ஜனவரி 12 ரிலீஸ் ஆகும் போது பொங்கலுக்கு.